தோடி ராகம். எட்டாவது மேலகர்த்தா ஹனுமந்தோடி. இது வந்து ஒரு தாய் ராகம், சம்பூரண ராகம். இந்த ராகத்தோட பிரதிமத்திம ராகம் வந்து 44வது ஸ்கேல் பவப்ரியா. இது வந்து பாடுறதுக்கு வாசிக்கிறதுக்கு மிகவும் கடினமான ஒரு ராகம். என்ன, வெறும் சொரங்களை மட்டும் வாசித்தோ பாடியோ இந்த ராகத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ரொம்ப பாவங்களை உள்ளடக்கிய ராகம், ரொம்ப எக்ஸாகிரேட்டட் கமகாஸ் கமக பிரயோகங்கள் இதில் வந்து அதிகமாக உள்ள ஒரு ராகம். அதுவும் லோயர் ஆக்டிவ் நோட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த ராகத்தோட அழகு ரொம்ப வெளிப்படும். ஹிந்துஸ்தானி தோடிக்கும் கர்நாடகத்தில் நம்ம பாடக்கூடிய தோடிக்கும் வித்தியாசம் இருக்கு. கர்நாடிக்கில் உள்ள தோடி வந்து ஹிந்துஸ்தானியில் பைரவி தாட் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்துஸ்தானியில் உள்ள தோடி தாட் வந்து கர்நாடிக்கில் 45வது ஸ்கேல் சுபபந்துவராளி. இந்த தோடியிலிருந்து நிறைய செய் ராகங்கள் பிறக்குது. அதில் முக்கியமாக அசாவேரி, தன்யாசி, புன்னகவராளி, சுத்த சீமந்தினி, ரேவதி, ஜனதோடி, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ராகாஸ். இந்த ராகம் வந்து நல்ல ஒரு பக்தி ரசத்தையும் எல்லா நேரங்களையும் பாட உகந்த ஒரு ராகம். ஆனால் இதை பாடுறது கஷ்டம். ஒவ்வொரு கர்நாடக சங்கீத கச்சேரியிலையும் இந்த தோடி ராகம் பேஸ்டு உருப்படி இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ராகம். சீதாராமையர்ன்ற வித்வான் வந்து இந்த ராகத்தை 8 நாட்கள் தொடர்ந்து பாடினதா சொல்லுவாங்க. கர்நாடக சங்கீதத்திலையும் சரி திரை இசையிலையும் சரி நிறைய பாடல்கள் இந்த ராகத்தில் கையாளப்பட்டிருக்குது. ரொம்ப ஃபேமஸான தியாகராஜர் கீர்த்தனை கத்தனோ வாரிகி, நிறைய கீர்த்தனைகள் இருக்கு. திரை இசையில பாத்தீங்கன்னா பேசுவது கிளியா இல்லை அந்த பாடல், எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோரிடம் வேண்டும் அந்த பாடல், வருஷம் 16 என்ற திரைப்படத்துல கங்கை கரை மன்னனடி அந்த பாடல், தோடி ராகம் பாடவான்ற பாடல், இப்படி நிறைய பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கு. இது வந்து எக்ஸாகிரேட்டட் கமகாஸ் இருக்கிறதுனால இதோட சொரங்களை சொல்றதே ரொம்ப கஷ்டம். சொரங்களை வந்து சொல்லி வாசிக்கிறது கஷ்டம். இருந்தாலும் கூடுமான வரைக்கும் நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லி வாசித்து காமிக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்க இந்த ஷார்ட் டியூட்டோரியல் மூலமாக உங்களுக்கு தோடியை நான் எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். வயலின் வந்து ஷி ஷார்ப் 1.5 கட்டைக்கு டியூன் பண்ணியிருக்கேன். ஏன்னா தோடி வாசிக்கணும்னா கொஞ்சம் ஸ்ருதி கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதோட எனக்கு கொஞ்சம் சொரங்களை சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குன்றதுனால ஷி ஷார்ப்புக்கு வயலினை டியூன் பண்ணியிருக்கேன். இந்த தோடி ராகத்தில் ஃபஸ்ட் ரீ ஃபஸ்ட் க ஃபஸ்ட் மா எல்லாமே ஃபர்ஸ்ட் சொரங்கள், முதல் ரீ முதல் கா ஃபர்ஸ்ட் மா சுத்தமதிமா சுத்த தெய்வதம் கைசிகி நிஷாதம் இப்படி பிரயோகமாயிருக்கு. இப்ப ராகத்தை வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். தோடி ராகத்தில் மட்டும் இந்த கான்றது ஃபர்ஸ்ட் கா கிடையாது, ரீ டூவை தான் இதில் கிட்டத்தட்ட ரீ டூ கா ஒன்னுக்கு இடையில இந்த நோட் வந்து ஒலிக்கும். அப்படி தான் இதோட ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதை புரிதலோட வாசிக்கணும். அது வந்து கா
ஆனா அது வந்து வாசிக்கும் போது ரீட் டு தான். இந்த சா வந்து நீல இருந்து வருது. ஃபர்ஸ்ட் நீ கைசிக்கு நிஷா அத்தனை இருந்து நீக்கும் சாவுக்கும் இடையில கமகங்கள்லாம் எப்படி வருது பாருங்க. இந்த ராகத்துல ரொம்ப வெரி எக்ஸாஜரேட்டட் கமகாஸ். தோடி வரவே வராது. இது ரீ டூ தான் நான் வாசிக்கிறேன். ரீ டூ ரீ டூ ரீ டூ ரீ டூ மாவுல இருந்து அதை கொண்டு வரேன். ரீக்கும் மாவுக்கும் இடையில எப்படி அந்த அசைவு. ரீம 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 அதாவது கா தான் அது. கம 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 கமன்றது இந்த ரீ டூக்கும் காவுக்கும் இடையில. கம பாம கரிச ரிகரிச புரிஞ்சுக்கங்க. இந்த இடம் எப்படி வருது பாருங்க. ரீ ரீ ஒன் காவுக்கு இடையில உள்ள கமகம். மாக கேன்றது ரீ டூ தான். சனி 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 சரி சனி சரி சனித இதான் வேகமா வாசிக்கிறேன். ரிகமப்ப
பாதமாக தத பபம மகரி சனித்தனி சரி கமப்பா தாப்பா மா கமனித கமதனித தனித நீ சரீச நீத மத நிசரீச நிசகாரீச நிசகாரீச நித நிச நிதம மதனி நிச நிசதனி மத கமகரி தோடி ராகம் வந்து ஃபுல்லும் பாவா பேஸ்டு கமகங்கள்லாம் ரொம்ப பெரிய அளவில் அந்த ஸ்விங்ஸ் கொடுத்து வாசிக்கணும், ரொம்ப ஸ்வரங்களை கையாள தெரியணும். இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்வரமுமே பேசும். தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரீ ஒன் கா ஒன் மா ஒன் தா ஒன் நீ ஒன் மேக்சிமம் கா ஒன்றது ரீ டூவில் தான் நிற்கும். ரீ வந்து இதுதான் கா ஒன் அப்படின்னு நீங்க சொல்றோம். ஆனா கா ஒன்ல நிக்காது அந்த சொரம், நீங்க பாடும் போதும் சரி வாசிக்கும் போதும் சரி. பாருங்க ரீ ஒன் ரீ டூ கா ஒன் வரைக்கும் இந்த பிரயோகத்துல டச் ஆகி வரும். பாமா இந்த நீ கூட வந்து பாத்தீங்கன்னா தா டூ நீ ஒன் ரெண்டையுமே சேர்ந்து இடையில தான் வரும். அதனால ரொம்ப இந்த பாவங்களை புரிந்து கொண்டு வாசிக்க வேண்டிய ஒரு ராகம். இது வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷனை உங்களுக்கு தரும் இந்த டுட்டோரியல். நீங்க கா ஒன்னு கா ஒன்னு பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தோடி வெளியில வரவே வராது. தோடி வராது. அதே மாதிரிதான் இங்க மீயும். சோ இந்த புரிதலோட நீங்க அட்டெம்ப்ட் பண்ணி பாருங்க, இந்த ராகம் மிக அழகா வரும். நிறைய கேளுங்க, இயர் ட்ரைனிங் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். காதால கேட்டு கையால வாசிக்கணும் இன்ஸ்ட்ருமெண்ட்ல. ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவிடுங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி.